இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநருக்கு அதிகாரமில்லை, செந்தில் பாலாஜிக்கு நீக்கம் குறித்து முதல்வர் பதில். தமிழகத்தின் கரூர் தொகுதி எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னதாக அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளார். அவரது உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்க செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதற்கிடையில் செந்தில் பாலாஜியின் வசம் இருந்த இரண்டு துறைகள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டன. செந்தில் பாலாஜி இலகா இல்லாத அமைச்சராக தொடர்வதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பரிந்துரை செய்த நிலையில் அதனை ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புக்கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து இலகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார் என கடந்த 16ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செந்தில் பாலாஜி குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை உட்படுத்தப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் அமைச்சராக இருப்பதால் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட சாட்சிகளை கலைக்கும் வாய்ப்புள்ளது. பதவி நீக்கம் என்பது உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் உத்தரவை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை, நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்தார். மேலும் இதே போல வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் ஐக்கான் அழுத்தி அதில் போட்டுக்கோங்க.